வணக்கம். நான் உங்கள் கேரன் கியூர் அக்குபஞ்சர் பிரின்சிபல் மகேஷ், தமிழகத்தின் முதல் டிசிஎம் மற்றும் டுங் அக்குபஞ்சர் அகாடமியிலிருந்து. இந்த பேண்டமிக் டைமில், ஏன்னா இன்றைக்கி ஊரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு த்ரெட்டனிங் லைஃப் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த COVID-19 அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்து கூட ரொம்ப போராடிட்டுருக்கோம். இந்த நிலையில் நமக்கு கொஞ்சம் இந்த இருமல் அடிக்கடி எல்லாமே வருது. இருமல் ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த க்ரானிக் காஃப், அதாவது நாள்பட்ட இருமலுக்கு, இது வந்து கோவிட்ல வர இருமல்னு இல்லை, பொதுவாக ஜென்ரலாக நமக்கு எல்லா நாட்களிலுமே நாள்பட்ட இருமல் சில பேர்த்துக்கு இருக்கும். இதை வந்து டிசிஎம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பேட்டர்னில் பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம டிசிஎம் அக்யூபன்ச்சர் முறையில் இதை ஒரு நாலு பேட்டர்னாக பிரிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பேட்டர்னை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லங் இன் டிஃபிஷியன்சி, அதாவது லங்கில் உள்ள இன் பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த காஃப் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டாபிக்கே பாருங்கள், க்ரானிக் காஃப் இன் டிசிஎம். இந்த காஃப், இந்த இருமல் ஏற்படுவதற்கு ஒன் ஆஃப் த ரீசன் லங் இன் டிஃபிஷியன்சி, அதாவது லங்கில் உள்ள இன் பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த லங்கில் உள்ள இன் பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம் உடம்பில் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரானிக் காஃப் அதாவது நீண்ட நாட்களான இருமல், கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வித் லிட்டில் மியூக்கஸ் அதாவது கொஞ்சமாக சளியோடு இருக்கும், ஆனால் ட்ரை காஃபாக இருக்கும், ஓகேங்களா. அண்ட் ட்ரை மவுத் அண்ட் த்ரோட், அதாவது வறட்சியான தொண்டை மற்றும் வாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிம்டம்ஸும் நமக்கு ஏற்படும். லோ கிரேட் ஃபீவர், அதாவது கம்மியான கிரேடில் தான் அந்த ஃபீவர் இருக்கும், ஆனால் ஆஃப்டர்நூன் அந்த மதியம் 12 மணி 2 மணிக்கு மேலே இது எப்படி ஆகும்னா மோசமாகும், கொஞ்சம் ஹை கிரேட் ஃபீவராக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. அடுத்தது ரெட் சீக்ஸ், அதாவது கண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவந்து போகிற மாதிரியாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே எல்லா சிம்டம்ஸுமே இருக்குமானா, இருக்காது. இதில் உள்ள சிம்டம்ஸ் கண்டிப்பாக அந்த க்ரானிக் காஃப் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இதில் உள்ளது இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இதை டயக்னோசிஸ் பண்ணி இதற்குரிய புள்ளிகள் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அடுத்த சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஸ்வெட், அதாவது இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய வியர்வை. அப்புறம் ஃபை பாம் ஹீட், அதாவது நம்ம ரெண்டு உள்ளங்கை உள்ளங்கால் நெஞ்சில் வந்து தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் இருக்கும். எப்போவுமே ஒரு கணக்கணப்பு, ஒரு கதகதப்போட ஒரு ஹீட்டை வந்து நம்மளால் உணர முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டிக், களைப்பு. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்கிறாங்க, லங் இன் டிஃபிஷியன்சி. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு டங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் வித் ஸ்கேண்டி ஆர் எல்லோ. அடுத்தது பல்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தின்னாக இருக்கும், அட் த சேம் டைம் ரேப்பிடாக இருக்கும். இதற்குரிய அக்குபஞ்சர் புள்ளிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா UB-13, UB-43, LU-9, LU-7, LU-5, K-3, K-6. ஸோ இந்த புள்ளிகளை நாம் கொடுக்கும்போது லங்கில் உள்ள இன் குறைபாடு இருந்துச்சு இல்லையா, அந்த லங்கில் உள்ள இன் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய அந்த காஃப், அந்த இருமல் வந்து மிக விரைவில் சரியாகும். நம்ம க்ரானிக் காஃப் இன் டிசிஎம்மில் இப்போ செகண்ட் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அது என்ன பேட்டர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லங் சி டிஃபிஷியன்சி. ஏற்கனவே லங் இன் டிஃபிஷியன்சி, லங்கில் உள்ள இன் பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போது நமக்கு இருமல் நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் லங் சி டிஃபிஷியன்சி, அதாவது லங்கில் உள்ள உயிர் சத்தினுடைய குறைபாடினால் ஏற்படக்கூடிய இருமல். ஸோ நம்ம என்ன நினைப்போம், பொதுவாக இருமல் வந்துட்டோம்னா காமனாக பாயிண்ட்ஸ் போட்டுருவோம். ஆனால் இந்த இருமல் ஏற்படுவதற்கு 4 காரணங்கள் டிசிஎம்மில் சொல்லப்படுது. அதில் ஏற்கனவே ஒரு காரணத்தை பார்த்துட்டோம். 2வது காரணம் லங் சி டிஃபிஷியன்சி. ஸோ இந்த லங் சி டிஃபிஷியன்சி வந்திருந்தால் நமக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் உடம்பில் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரானிக் காஃப் வித் டயர்ட்னஸ். ஏன்னா டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஏன் ஏற்படுதுன்னா நமக்கு சி உயிர் சத்து கம்மியாகிறது, சி டிஃபிஷியன்சி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் டயர்ட்னஸ் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது தின் ஃப்ராத்தி மியூக்கஸ், அதாவது மியூக்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நுரைச்சி ஆனால் தின்னாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது, தின்னாக இருக்கும். ஆனால் சளி நீங்கள் துப்பும் போது அப்படின்னா கொஞ்சம் நுரைச்சி வரும், அதாவது ஒரு நுர மாதிரியான
சளி வந்து நமக்கு ஏற்படும். அடுத்து வந்து ஷார்ட் பிரெத், அதாவது நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, அது வந்து நம்மளா ஃப்ரீக்வெண்ட்டாக இழுத்து விட முடியாமல் கொஞ்சம் வேக வேகமாக சின்ன சின்ன மூச்சாக நம்ம விட ஆரம்பிப்போம். ஸோ எப்போ சி டிஃபிஷியன்சி உடம்புல ஏற்படுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூச்சு வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடும். அடுத்தது ஸ்பான்டோனியஸ் ஸ்வெட், அதாவது நம்ம உடம்பில் உள்ள இந்த ஸ்வெட் இருக்கு இல்லையா, வியர்வை வந்து முழுக்க முழுக்க லங்கினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. எப்போ லங்கில் உள்ள உயிர் சக்தி குறையுதோ ஆட்டோமேட்டிக்காக வியர்வை வந்து அடிக்கடி நம்ம உடம்புல இருந்து வெளியேறும். இந்த ஃபேன் ஆஃப் நிட்டானா நமக்கு வெளியேறக்கூடிய வியர்வை இல்லை, ஜென்ரலாக ஃபேன் ஓடும் ஏசி ஓடும் இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா லங்கில் உள்ள சி டிஃபிஷியன்சியாக இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது ஈஸிலி கேட்ச் கோல்டு, அதாவது நார்மலாக இந்த லங் சி டிஃபிஷியன்சி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி அவங்களுக்கு இந்த சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், ஈஸியாக கோல்டு வந்து அவங்களுக்கு அட்டாக் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டிக், அதாவது டயர்ட்னஸ், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரியான ஒரு களைப்பு, அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் ஏற்படும். இப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோடைய டங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேல், ஏன்னா சி டிஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால டங் வந்து பேலாக வெளறி போயிருக்கும். வித்து தின் ஒயிட் கோட், அதாவது ஒயிட் கோட் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப திக்காக அப்படியே படர்ந்துருக்காது, ஒரு தின்னாக கோட் மாதிரி படிஞ்சிருக்கும். பல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்காக இருக்கும், ஏன்னா சி டிஃபிஷியன்சிலையும் சக்தி கம்மியாக இருக்கிறதுனால பல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, வீக்காக தான் இருக்கும். இதற்கு சரி செய்யக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூபி 13, UB 43, LU 9, LU 7, ST 36, REN 17 and SP 6. Chronic cough in TCM. அதில் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய பேட்டர்ன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளீன் அண்ட் கிட்னி யாங் டிஃபிஷியன்சி, அதாவது மண்ணீரல்லையும் நம்முடைய சிறுநீரகத்திலையும் யாங் எனர்ஜி குறைபாடுனால் ஏற்படக்கூடிய ஒரு காஃப் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் படி நமக்கு காஃப் வந்துச்சுன்னா இந்த காஃப் கூட நமக்கு வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக் காஃப் வித் வாட்டரி மியூக்கஸ், அதாவது நீண்ட நாட்களாக இருமல் இருக்கும், சளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணீர் மாதிரி நீர்த்து போய் வாட்டரியாக மியூக்கஸ் இருக்கும். அடுத்தது கட்டாயம் வீசிங் இருக்க 100% வாய்ப்பு இருக்குது. அண்ட் எடிமா நீர் வீக்கம், அப்புறம் அவர்ஷன் டு கோல்டு, கோல்டை பார்த்தாலே அவங்க வந்து பயப்படுவாங்க, அதாவது ஃபேன் போட்டுக்க மாட்டாங்க, ஒரு காற்றுல போய் உட்கார மாட்டாங்க, மாரி குளிர்ச்சிக்கு அவங்க ரொம்ப வெறுப்பாக இருக்கும், அவங்களுக்கு ஏசி யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி குளிர்ச்சியை கண்டு அவங்க ஒதுங்குவாங்க. அப்புறம் ஹெவி கோல்டு லிம்ஸ், கை கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ஏன் அப்படின்னா ஸ்பிளீனும் கிட்னியில் உள்ள யாங் வெப்பம் இல்லாதனால. அடுத்தது டினிட்டஸ் காது இறைச்சல், இது கிட்னியோட சம்மந்தப்பட்ட ஒரு சிம்டம்ஸ். அண்ட் புவர் அப்பிடைட் பசியின்மை, ஸ்பிளீனோட சம்மந்தப்பட்ட ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம்ஸ். அடுத்தது லூஸ் ஸ்டூல்ஸ், அதாவது லூஸ் ஸ்டூல்ஸ்னா டயரியா டிசென்ட்ரி இல்லை, மலம் வந்து ஷேப் இல்லாமல் கொல கொலன்னு ஒரு ஒரு மாவு பதார்த்தத்தில் மோஷன் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு டங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேல் வெளறி போய் இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்வல்லன் வீங்கி போய் நாக்கு வந்து உப்பி போய் இருக்கும். பல்ஸ் வந்து டீப், ஏன்னா கிட்னி இங்கே இன்வால்வ் ஆகிருக்கனால பல்ஸ் வந்து டீப்பாக தான் தேர்ட் லேயரில் தான் இருக்கும். இதை சரி செய்யக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபி 20, 23, எஸ்பி 9, ரென் 9, எஸ்டி 36, எஸ்பி 6, கே 7, எல்யூ 7 அண்ட் இம்பார்ட்டன்ட் மாக்ஸா. இங்கே தான் மாக்ஸாவுடைய பயன்பாடு எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஏன் இங்கே நம்ம மாக்ஸா பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளீன் அண்ட் கிட்னி யாங் டிஃபிஷியன்சி, அதாவது வெப்பம் உடம்பில் குறையிறதுனால தான் இங்கே இந்த மாக்ஸாவை பயன்படுத்தி அந்த உடலுக்கு தேவையான யாங்கை நம்ம கொடுக்குறோம். இந்த க்ரோனிக் காஃப் இன் டிசிஎம், அதாவது இந்த நமக்கு ஏற்படக்கூடிய நீண்ட நாட்களாக உள்ள இருமலுக்கு ஒன் ஆஃப் த ஃபோர்த் ரீசன், அதாவது பிளட் ஸ்டாசிஸ், இதுக்கு முன்னாடி மூணு ரீசன்ஸ் பார்த்தோம், நாலாவது ரீசன் பிளட் ஸ்டாசிஸ், அதாவது ரத்தம் உடம்பில் வந்து ஃப்ளோவாக இல்லாமல் ஒரு இடத்துல தேங்கிறது, ரத்த தேக்கத்தை தான் பிளட் ஸ்டாசிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிளட் ஸ்டாசிஸ் உடம்பில் ஏற்பட்டு காஃப் வரும்போது கூட என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப் இருக்கும், எஸ்பெஷலி நைட் ஆச்சுன்னா ரொம்ப
மோசமாயிரும். காஃப் வேர்ஸ் அட் நைட், ரொம்ப அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், தூங்க விடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தும். தென் ஸ்கேண்டி மியூக்கஸ் வித் பிளட், அதாவது மியூக்கஸ் சளி வந்து கொஞ்சமாக வரும் ஆனால் பிளட்டோட கலந்து வரும். அடுத்தது கோல்டு லிம்ஸ், கை கால்கள் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். உங்களுக்கே தெரியும், ஒரு இடத்துல ரத்த ஓட்டம் சரி வர இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து சில்லுன்னு ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு டங் எப்படி இருக்கும்னா, ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரியும், பிளட் சாசிஸ் இருந்தால் பர்பிள், பல்ஸ் சாப்பி அலாங் வித் வைரி. ஏன்னா பிளட் ஸ்டாசிஸ்னு வந்தாலே கண்டிப்பாக அங்கே யார் இன்வால்வ் ஆயிடுவாங்கன்னா லிவர் இன்வால்வ் ஆயிடுவாங்க, அதனால வைரி பல்ஸ் கண்டிப்பாக இருந்தே தீரும். பாயிண்ட்ஸ் பாருங்கள், யூபி 17, யூபி 13, எஸ்பி 10, எல்ஐ 4, தென் லிவர் 3, எல்யூ 5. பாருங்கள், யூபி 17 உங்களுக்கு தெரியும், எஸ்பி 10 இதெல்லாம் ரத்தத்தோடு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய புள்ளிகள், அதனால தான் பிளட் ஸ்டாசிஸ்னு வரதுனால தான் இந்த புள்ளிகளை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பிளட் ஸ்டாசிஸ்னு ஒரு பேஷண்ட் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம 4 கேட் பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், எல்ஐ 4, லிவர் 3 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே காம்பினேஷனாக நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட்ஸுடைய பிளட் ஸ்டாசிஸ் சரியாயிரும். ஸோ இந்த பிளட் ஸ்டாசிஸ்னால வந்த அந்த காஃபும் சரியாயிரும். ஸோ இதுதான் இந்த காஃப் அப்படிங்கிற சப்ஜெக்டில் நம்ம பார்த்த இந்த 4 பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதாவது காரணங்கள் இருக்குது. அதை சரிவர நம்ம தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் அங்கே ரூட் காஸில் இருந்து சரியாகுது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நம்மளுடைய கேரன் கியூர் அகாடமி ஆஃப் கிளாசிக்கல் அக்யூபன்ச்சரில் இப்போது எம்எக்கு அதாவது டிசிஎம்மில் உள்ள மாஸ்டர் டிப்ளமோக்கு வந்து நமக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் டிசிஎம்மை முழுமையாக படிக்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ் பற்றி கேளுங்க. நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக கேரன் கியூர் வரக்கூடிய நாட்களில் இந்த டிசிஎம் அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்பில் தொடங்க உள்ளோம். ஸோ தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நீங்களும் அக்யூபன்ச்சரை முழுமையாக கற்றுக்கணும், அக்யூபன்ச்சரோட டயக்னோசிஸை முழுமையாக கற்றுக்கணும், டிசிஎம்மை நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் டிசிஎம்மை பற்றி. ஸோ கேரன் கியூர் அகாடமி ஆஃப் கிளாசிக்கல் அக்யூபன்ச்சர், த ஃபஸ்ட் டிசிஎம் அக்யூபன்ச்சர் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு, உங்களுக்காக சிறப்பான இந்த அக்யூபன்ச்சர் பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டு இருக்குது. ஸோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு என்கொயரி இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. நீங்களும் ஆரோக்கியமா இருங்க. And 8940-297973.